காந்தவியல் பாடப்பகுதியில் காந்தங்கள் காந்தத்தன்மையை இழந்து விடுமா அப்படிங்கிறத சில சோதனைகள் மூலம் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் இதுபோல் காந்தங்களை வைத்து விளையாடியிருப்போம். இந்த காந்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சுவையான வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க நாட்டில் மெக்னீசியா அப்படிங்கிற ஒரு ஊரில் மேக்னஸ் அப்படின்னு ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனுடைய ஆடு மேய்க்கும் கைத்தடி என்னுடைய அடிப்பிடி இரும்புகளால் செய்யப்பட்டு இருந்தது. ஆடு மேய்த்த கலைப்பினால் பக்கத்தில் இருந்த ஒரு பாறையில் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டான். தூங்கி எழுந்த மேக்னஸ் அதிர்ச்சியில் உறைஞ்சி போனான். ஏன்னா அவனுடைய ஆடு மேய்க்கும் அந்த கைத்தடி பாறையில் செங்குத்தாக நின்றுக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆணி அடிக்கப்பட்ட அவனுடைய காலணிகளும் அந்த பாறையில் ஒட்டி இருந்தது. ஊர் மக்கள் இதையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. இது ஏதோ தெய்வ சக்தி, அது இது என்ன என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் இதனுடைய உண்மையான காரணம் அந்த பாறைகள் காந்தத்தன்மை கொண்டது தான். இதன் பின்னாடி உலகெங்கிலும் பல இடங்களை இதுபோல் காந்தத்தன்மையுள்ள பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுவன் மேக்னஸோடைய நினைவாக அந்த பாறைகளை மேக்னெட் அல்லது மேக்னைட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். காந்தங்கள் எப்பொழுதும் ஓய்வு நிலையில் வடக்கு தெற்காக தான் இருக்கும். இந்த பண்புகளை பயன்படுத்தி சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் கடற்பயணங்களில் திசை காட்டும் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றும் கூட விமானங்கள், மலையேற்றும் வீரர்கள் போன்றவர்கள் வந்து திசை காட்டும் கருவியாக காந்தங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தினசரி பயன்பாட்டில் மோட்டார்கள், விளையாட்டு பொம்மைகள் போன்ற பல்வேறு பொருள்களில் காந்தங்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம சோதனைக்கு வருவோம். காந்தங்கள் எப்பொழுது தன்னுடைய காந்தத்தன்மையை இழக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல காந்தங்களை சூடேற்றும் பொழுது, அதாவது வெப்பப்படுத்தும் பொழுது, அவை அதனுடைய காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன. பார்ப்போமா? ஒரு சின்ன இடுக்கி மாதிரி எடுத்துக்கிட்டு காந்தத்தை நம்ம நன்றாக சூடாக்கணும். இதுபோல் தொடர்ந்து சூடாக்கி கொண்டே இருக்கணும். ஒரு நிலையில் காந்தம் தன்னுடைய காந்தத்தன்மையை இழந்துவிடும். இப்போ நான் சூடாக்கினதுனால இதனுடைய காந்தம் இதனுடைய காந்தத்தன்மையை இழந்துருச்சு. சரி, அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த காந்தத்தை இந்த சுத்தியால் வச்சு அடிக்க போகிறேன். அதாவது இந்த காந்தத்தை வந்து சுத்தியால் அடிக்கும் பொழுது, அதாவது இந்த காந்தத்தை சுத்தியால் அடிக்கும் பொழுது காந்தத்தன்மையை இழந்துவிடும். பாருங்க, இது மாதிரி தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருக்கும் பொழுது காந்தமானது அதனுடைய காந்தத்தன்மையை இழந்துவிடும். முதல்ல காந்தங்களை சூடாக்குவதால் அதனுடைய காந்தத்தன்மை இழக்குது அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவதாக காந்தங்களை சுத்தியால் அடிக்கும் பொழுது காந்தத்தன்மை இழக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக காந்தங்களை மிக உயர்ந்த இடத்திலிருந்து கீழே போடும் பொழுது காந்தத்தன்மை இழந்துவிடும். அதாவது மிக உயர்ந்த கட்டிடங்கள் போன்றவற்றிலிருந்து காந்தங்களை மேலிருந்து இப்படி கீழ் நோக்கி போடும் பொழுது காந்தங்கள் அதனுடைய காந்தத்தன்மையை இழந்துவிடும். இந்த சோதனைகளிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, காந்தங்களை சூடாக்கும் பொழுது அதனுடைய காந்தத்தன்மையை இழந்துவிடும். அதேபோல் காந்தங்களை சுத்தியால் அடிக்கும் பொழுது அதனுடைய காந்தத்தன்மையை இழந்துவிடும். கட்டிடங்கள் போன்ற மிக உயரமான இடத்திலிருந்து காந்தங்களை கீழே போடும் பொழுது காந்தங்கள் காந்தத்தன்மையை இழந்துவிடும்.